ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு நேந்திர வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இதுக்கு நேந்திர வாழைப்பழம் எடுத்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப பழுத்த வாழைப்பழம் எடுக்கக்கூடாது, இந்த மாதிரி லைட்டாக பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க. இப்போ தோல் எடுத்துகிட்டு இதை வந்து சென்டரில் அந்த மாதிரி கீறி விட்டுட்டு நம்ம ஃபில்லிங் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணுற மாதிரி விரல் வச்சு இந்த மாதிரி இழுத்து விட்டோம்னா நமக்கு ஃபில்லிங் வைக்கிறதுக்கு நமக்கு ரெடி ஆயிரும். மெதுவாக இதை வந்து செய்யணும். ரொம்ப அழுத்தி செஞ்சிங்கன்னா இது உடஞ்சிரும், அதனால் இதை மெதுவாக அந்த மாதிரி ஃபில்லிங் வைக்கிற மாதிரி இழுத்து விடணும். இப்போ இதே மாதிரி நாலு நேந்திர பழத்தையும் நான் இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். பாதியாக கீறி விட்டுட்டு விரல் வச்சு இழுத்திங்கன்னா போதும். இப்போ இந்த மாதிரி இதை வந்து நாலு நேந்திர பழத்தை நான் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். இது இருக்கட்டும், ஃபில்லிங் வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்காக நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன், இதில் ஒரு டீஸ்பூன் நீர் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு, கொஞ்சமாக கிஸ்மிஸ் சேர்த்துட்டு நெய்யில் நல்லா ஃப்ரை பண்ணணும். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா மட்டும் சேர்த்துக்கோங்க, இல்லைனா சேர்க்க தேவையில்லை. இப்போ இது நல்லா பொன்னிறமானதும், இதில் நான் ஒரு கப் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துடலாம். நெய்யிலேயே நல்லா ரோஸ்ட் பண்ணணும், இப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் இந்த தேங்காய் துருவல். இப்போ நெய்யில் இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வாசனை வந்தது. இதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை வந்து சேர்த்துருக்கேன். இதில் ரொம்ப இனிப்பு சேர்க்க தேவையில்லை, 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். இதில் 1 டீஸ்பூன் வாசனைக்காக ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டால் போதும், நமக்கு வந்து ஃபில்லிங் வந்து ரெடி ஆயிடும். அவ்வளோதான், இப்போ ஃபில்லிங் வந்து ரெடி ஆகிட்டு இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ ஃபில்லிங்கும் ரெடியாக இருக்குது, இந்த நேந்திர பழமும் ரெடியாக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம ஃபில்லிங்கை வந்து இதில் வைக்கணும். இது உடஞ்சிராமல் தேங்காய் புரணத்தை நல்லா இந்த மாதிரி அழுத்தி வைக்கணும். எந்த அளவுக்கு வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வைக்கணும். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே ஃபில்லிங்கை வந்து உள்ளே வந்து வைக்கணும். இப்போ 4 நேந்திரப்பழத்தையும் நான் இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ 4 ரெடியாக இருக்குது. இதை வந்து நம்ம டைரெக்டாக பொரிக்க முடியாது, இதுக்கு மேலே வந்து மாவு வந்து நல்லா கோட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து பொரிக்கணும். அதுக்காக நான் ஒரு சின்ன பவுலில் 1/4 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதில் 1 பிஞ்ச் உப்பு சேர்த்துட்டு 1/4 கப் தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா கரைக்கணும். இதை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிட்டோம்னா நமக்கு வந்து பேட்டர் வந்து ரெடி ஆயிரும். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இந்த தேங்காய் வந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்காக இதுக்கு மேலே இந்த மாதிரி ஊற்றணும். மேலே இந்த மாதிரி இந்த மாவை ஊற்றிட்டு நம்ம பொரிக்கும்போது நமக்கு இந்த ஃபில்லிங் வந்து வெளியே வராமல் ஒட்டிக்கும். இப்போ ஒரு கடாய் எடுத்திருக்கேன், அதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். மொத்தமே 2 டீஸ்பூன் நெய் தான் நம்ம இதுக்கு தேவைப்படும். நம்ம ஃபில்லிங் வந்து செய்யும்போது 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கோம், இப்போ 1 டீஸ்பூன் நெய் சேர்த்தா போதும். நெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெயில் கூட பொரிக்கலாம். இப்போ இதை ரெண்டையும் இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு பக்கம் நல்லா பொன்னிறமானதும் திருப்பி விடணும். 2 பக்கமும் நல்லா வந்து பொன்னிறமானதுக்கப்புறம் தான் எடுக்கணும். இது வந்து நல்லா முருகலானதுக்கப்புறம் தான் எடுக்கணும், அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாகி வந்திருக்கு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ இதே நெய்யிலேயே மீதி இருக்கிற 2 போட்டு பொரிக்கணும். நம்ம இந்த நேந்திர பழம் இந்த தேங்காய் பூரணத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். 10 நிமிஷத்தில் வீட்டில் இருக்கிற சிம்பிளான பொருட்களை வச்சே ரெடி பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி. இப்போ நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்திருக்கேன், சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். கேரளாவில் ரொம்பவே ட்ரெடிஷ்னலான பழம் நிறைச்சது தான் நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கோம். கேரளாவில் டீ கடையில் பேக்கரிஸ்லலாம் கிடைக்கிற ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ஒரு ஸ்நாக் ரெசிபி, ரொம்பவே ஹெல்தியான ஒரு ரெசிபியும் கூட. கண்டிப்பாக இந்த ரெசிபியை எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்காய் ஃபில்லிங்கோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும், கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பாருங்கள்.